ஹவுஸ்ன்ற டைட்டிலுக்கும் இந்த சீரியலுக்கும் என்ன சம்மந்தன்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாரம் ஜிம் ஓனரை சாவடிச்சதை நினச்சி பார்க்குறான். என்னன்னா, நீ என்னோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லோரும் சாவடிச்சதுனால தான் நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அவன் 10 வயசாக இருக்கும் போது காட்டுறாங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து திட்டிகிட்டு இருக்காரு, இவன் தம்பியே இவன் சாவடிக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போது அவங்க அப்பா வந்து வெளியில் போயிட்ட பிறகு அவங்க அம்மா வந்து ஜேவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ ஜேவன் சொல்கிறான், என்னன்னா, நான் தம்பியை சாவடிக்கணும்னு நினைக்கவே இல்லை, உண்மையாக சொல்கிறேன், அவன் வந்து என்னை பேச்சை வந்து மீறிட்டான், அதனால தான் அவனுக்கு லெசன் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்தமாரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து ஜேவன் போய் மேலே தூங்க போகிறான், அவங்க அம்மா சாவடிக்க போகிறாங்க, அங்கே ஒருத்தர் வந்து காப்பாத்துறாங்க, அது யாருன்னு பார்த்தா ஜிம் ஓனர். ஜேவன் அவங்க அம்மா கிட்ட பேசுறான், அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, நீ ஒரு ஸ்பெஷல் கிட், உன்ன மாதிரி இன்னொரு பையனும் பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாங்க. ஜிம் ஓனர் என்ன பண்றாருன்னா, இவனை பிடிச்சிட்டு போயிட்டு எங்கேயும் விட்டுறாரு. இப்போ அவன் கண்ணு முடிச்சு பார்த்தா எல்லாரும் இறந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி எல்லாரும். போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லாம அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், நம்மளே பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ பாரம் யோசிச்சு பாக்கணும், ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நான் ஜிம் ஓனரை சாவடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. கோமுச்சி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ விசாரிச்சுட்டு இருக்காரு அந்த ஜிம் ஓனரோட அம்மா கிட்ட. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்து பொண்ணு செத்துட்டதுக்கு அப்புறமா ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் போய் வேலை செஞ்சான், 10 வருஷமா அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஒரு வாட்டி அவன் ரொம்ப அழுதான், அதை வெளியிலேருந்து கேட்டுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோமுச்சி இதெல்லாம் விசாரிச்சுட்டு கிளம்பிடுறாரு அங்கேருந்து. கோமுச்சி பார்த்துட்டு இருக்காரு அந்த ஃபோட்டோவை, என்னது இது அப்படின்ற மாதிரி. அவங்க இப்போ யோசிச்சு பார்த்துருக்கேன், என்னோட ஃபேமிலி அவன் சாவடிச்சிருக்கான், ஆனால் வந்து என்ன மட்டும் ஏன் உயிரோடு விட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். கொஞ்சம் வீட்டில் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்காங்க ஜீவன். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு அவன் தான் என்னை காப்பாற்றினான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே யோசிச்சுட்டே இருக்கான், எதுக்காக அவன் என்னை மட்டும் காப்பாற்றினான் அப்படின்ற மாதிரி. இப்போ கோமுச்சி என்ன பண்ணுறாருன்னா, எவிடன்ஸ்லாம் பார்த்துட்டு, யோகாலும் அதே ஸ்கூலில் தான் கிராஜுவேட் ஆயிருக்கான், இந்த ஜிம் ஓனர் எதுக்காக அவனோட ஃபோட்டோ வச்சுருக்கான், என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வீட்டை விட்டு வெளில வந்தோடனே அங்க ஒரு ஆன்டி இருக்காங்க, வந்துட்டு கேக்குறாங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஞாபகம் வந்து, நான் உன்ன டிவில எல்லாம் பாத்திருக்கேன், நீ தானே அந்த அடிபட்டுச்சு, இப்ப எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆன்டி சொல்றாங்க, யோகான் வந்து விசாரிச்சுட்டு போனா, என்னன்னா ஜேஹோனோட ஃபேமிலியை பத்தி விசாரிச்சுட்டு போனா, நான் வந்து கேட்டேன், அவன் தான் ஜேஹோனா அப்படின்ற மாதிரி, அதுக்கு அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். இறந்து போனவங்க பாடி வந்து 3 பாடி தான் கிடைச்சது, 1 பாடி கிடைக்கல, அதனால அவங்க சிஸ்டரை தேடி அவன் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சேன். இதெல்லாம் பாரம் கேட்டுட்டு அவங்க சிஸ்டரை தேடுறதுக்காக போறான். இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அவன் தங்கச்சி பத்தி விசாரிக்கிறான். ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாள்ல யாருமே தொலைல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போயிட்டு ஜேஹோனோட போட்டோ காமிச்சு, இவன் வந்து யோகானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அங்க இருக்கிறவங்களும், இவன் யோகான் கிடையாது, இவன் பேரு ஜோங் ஜே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலியே இறந்து போனாங்கல்ல, அவங்களோட எல்டஸ்ட் சன் தான் இவன், எல்லாருக்குமே தெரியுமே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஜிம் ஓனரோட அம்மாவும் சொல்லிருப்பாங்க, ஒரு டிக்கெட் அங்க இருந்தது, என் பையன் எங்கே போயிட்டு வந்த மாதிரி, அதே ஊர்லதான் இவன் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இப்போ அவரு சஸ்பெக்ட்ன்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. இதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அதுக்கு முன்னாடி பாரம் என்ன பண்ணிட்டு இருக்கானா, தங்கச்சியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப கோமுச்சி அங்க வந்துடுறாரு, என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பாக்குறான். அவன் அந்த போட்டோ எடுத்து தேவனோட போட்டோ காமிச்சு, இவன் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களும் சொல்றாங்க, இவன் தான் வந்து பெரிய பையன், இவன் மட்டும்தான் உயிரோட இருந்தான் அவனோட ஃபேமிலியில, ஆனா இவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் வச்சு பார்த்தாலும் அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிம் ஓனரோட போட்டோவையும் காமிச்சு கோமிச்சு கேட்குறாரு, இவன் தான் சஸ்பெக்ட்ன்னு நீங்கள் நினைச்சிங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு போலீஸும் சொல்கிறாரு, இல்லை அப்போ நான் வந்து இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் இப்போ முடிச்சுட்டு இருக்கான், அவனோட ஃபோட்டோ அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு கோமிச்சு கேட்குறாரு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி. அப்போ பாரம் சொல்கிறான், ஒரு கேஸ் ஃபைல் நான் செக் பண்ணும் போது இந்த ஃபோட்டோ பார்த்தேன், அதனால தான் இங்கே வந்த அப்படின்ற மாதிரி. யாரும் கேட்குறான், இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஜிம் ஓனரோட அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரும் கிளம்பி போயிடுறான். போகும்போது அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது, என்ன மாதிரி இன்னொருத்தன் வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டேனியல் சொன்னதும் ஞாபகம் வருது, என்னன்னா ஹெடன்டரோட பையன் வந்து சைக்கோ பாத்து நான் செக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்கா, யாரும் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு இவன் எவ்வளோ நேரமா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். மூச்சு இங்கே என்ன பண்றான்னா, எவிடன்ஸ் ஸ்டோரேஜுக்கு வந்துட்டு அந்த 2 போட்டோவை வச்சுட்டு இந்த ஜிம் ஓனருக்கும் இந்த ஜேவனுக்கும் என்னதான் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஷின்சாங் கிட்ட போயிட்டு ஏதோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இல்லையே என்ன பண்றாருன்னா, அவரோட தங்கச்சி போட்டோவை பார்த்துட்டு நான் பண்றதுலாம் சரிதானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ பாரம் அங்கே வரான். பாரம் அங்கே வந்த உடனேயுமே டேனியல் லீ அடிச்சுட்டு, என்ன நீ ஏமாத்திட்ட, நீ
என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. சங் டிரெக்டர் கங் கிட்ட போயிட்டு கோமுச்சி வந்து ரெக்கவர் பண்ணிட்டாரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றாரு. வந்து இப்ப டேனியல் லீ கிட்ட கேட்டுட்டு இருக்கான், என்ன மாதிரி இன்னொரு பையன் கூட இருந்தான் அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்றான். இப்போ அந்த டேனியல் லீ சொல்றாரு, அவங்க அம்மா வந்து நர்ஸா இருந்திருப்பாங்க, அந்த நர்ஸோட பையன் அணி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு பாருமோ ஆமா அப்படி சொல்றோம். டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா அந்த ரூம்க்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாரு. முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. கோமுச்சி வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் வந்து எடிட்டட் வீடியோ வந்து கண்டுபிடிச்சிட்டேன் சிசிடிவி ஃபுட்டேஜ், அது வந்து நீ அந்த டிடெக்டிவ் தெரியற மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டிடெக்டிவ கோமுச்சி கையும் கலமா பிடிச்சிட்டு, நீ தான் அந்த ஓசிட்டா அப்படி சொல்லிட்டு அந்த டேட்டூ எல்லாம் பாக்க போறாரு. கட்டையெல்லாம் கழட்டி பாக்குறாரு, அங்க ஏதோ அடையாளம் இருக்கு, இவன் வந்து ஓசிட்டா அழிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கோமுச்சி கத்திட்டு போயிடுறாரு. இப்போ அந்த டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, யாருக்கும் போன் பண்ணி இந்த மாதிரி நான் பணத்துக்காக எல்லாம் வேலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். டிடெக்டிவ் வெளியில வந்ததும் ஷின்சாங் என்ன பண்றா, சூடா கப் காஃபி எடுத்து ஊத்திடுறான். ஊத்திட்டு இப்ப அவனோட போன் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன பண்றானா, இந்த ஜாக்கெட்டை புடுங்கிட்டு போயிடுறான். இப்ப கோமுச்சி அவங்க டிடெக்டிவ் கங்கு ஷின்சாங் மூணு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த ஓசெட் என்னதான் இருக்கும், இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவனோட சின்ன வயசு போட்டோ அவங்க அம்மா போட்டோ எல்லாம் பார்த்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டேனியல் லீ சொல்லியிருப்பாரு, என்னன்னா நீ வந்து ரிவெஞ்ச் பண்றதுக்காக ஜிம் ஓனரை சாவடிக்கல, நீ வந்து என்ன நினைச்சிருப்பேன்னா என்னோடது நீ எப்படி தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீ சாவடிச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. வாரம் என்ன யோசிச்சு பாக்குறேன்னா, அவன் கூட இருந்தவங்க எல்லாருமே ஓசெட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட்டு ஜிம் ஓனர் ஒரு ஓஎஸ்எட்டு, அப்புறமா வந்து சித்தப்பா ஒரு ஓஎஸ்எட்டு, அதுக்கப்புறம் சித்தியும் ஒரு ஓஎஸ்எட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டிலலாம் எழுதி வைக்கிறான். அதுக்கப்புறம் யோகானை பற்றியும் யோசிச்சு பார்க்குறான், இவனும் ஒரு ஓஎஸ்எட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகும்போது அவனுக்கு ஞாபகம் வருது, என்னன்னா யோகான் வந்து ஹங்கோக்கை காப்பாற்றுறதுக்காக தான் அங்கே வந்திருப்பான். அதுக்கப்புறம் பாட்டி இறந்தப்போ பாரம் வந்து பின்னாடி யாரும் வந்திருப்பாங்க ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி தேடி போகிறான். யோகானோட ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி அவனை சாவடிச்சுட்டு இருக்கான். அவனே சாவடிக்க ட்ரை பண்ணியிருப்பான். இது வரைக்கும் ஓசெட் மெம்பர்ஸ் எல்லாரும் அவனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் ஓசெட் கிடையாது. அதுக்கப்புறம் யோகான் எதுவும் சொல்ல வந்தான், அதை யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு ஞாபகமே வரல. கோமுச்சி இப்போ யோகான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு பார்க்குறாரு, இவனும் ஒரு ஓசெட் கம்பெனியில் இருப்பானோ, ஆனால் இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யாரும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு யோகானோட அட்டாப்சி பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா ஒத்துக்கல அதனால நாங்கள் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. பாட்டியை சாவடிக்கும் போது அவனை ஃபாலோ பண்ணி வந்தது யோகானோட ஃப்ரெண்டு இல்லை, அப்போ யோகானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவன் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். கோமுச்சியும் இப்போ போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி யோகானோட ஃப்ரெண்டோட உடம்புல அட்டாப்சி பண்ணிங்களா, அவன் உடம்புல ஏதாவது ஓசெட் மார்க் இருந்ததா அப்படின்ற மாதிரி. இதே கேள்வியை தான் பாரமும் கேட்டு போனான் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு. இப்போ கோமுச்சிக்கு சந்தேகம் வருது, ஏன் அந்த மாதிரி அவன் கேட்குறான் அப்படின்ற மாதிரி. இப்போ யோகானோட ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வேற டாக்டர் கிட்ட கேக்குறான். அதுக்கப்புறம் அவன் யோசிச்சுட்டு இப்போ அவனுக்கு சர்ஜரி பண்ண டாக்டர் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் கேக்குறான், இந்த மாதிரி எனக்கு சர்ஜரி பண்ணும்போது வீடியோ ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்கள் ரொம்பவே ப்ரொடெக்டிவாக இருப்போம், பிரெயினில் வேற சர்ஜரி பண்ணியிருக்கோம், நாங்கள் எப்படி எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாரம் இப்போ கிளம்பி போனதும் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ட்ராயை திறந்து பென்ட்ரைவை எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ஆக்சுவலாக அந்த வீடியோ வச்சுருக்காரு, அவனுக்கு சர்ஜரி பண்ணது. ஹெடன்ட்ரு எவ்வளோ திறமைசாலியாக இருக்கான், இவன் மட்டும் எல்லோரும் சாவடிக்காமல் இருந்தானா, இவன் நல்லா பெருசிய ஆளாகிட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாரம் இப்போ யோசிச்சுட்டே போகிறான். இப்போ அவனுக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வருது. இப்போ டேனியல் லீ சொன்னது ஞாபகம் வருது, என்னன்னா நீ எப்படி இருந்தாலும் செத்து போயிடுவேன், நீ சூசைட்லாம் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் பொங்கி அங்கே உட்காந்துட்டு இருக்கா. பொங்கி கிட்ட நீ வீட்டுக்கு போனா கல வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறான். பொங்கி வந்து கேட்குறா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அந்த சைக்கோபாத்தை சாவடிச்சதுனால எப்படி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க ப்ளீஸ், நீங்கள் என்கிட்ட ஒழுங்காக பேசுங்க அப்படின்ற மாதிரி பொங்கி சொல்லிட்டு இருக்கா. பாரம் அப்போ கூட நீ ரொம்பவே வெறுப்பேற்றாத, நீங்கள் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அந்த சைக்கோபாதை சாவடிச்சிருந்தா கூட நான் வந்து கவலைப்பட மாட்டேன், நீங்கள் இந்த மாதிரி இருக்காதீங்க, என்கிட்ட ஒழுங்காக பேசுங்க அப்படின்ற மாதிரி பொங்கி சொல்லிட்டே இருக்கா. ஏன் இப்படி சொல்கிறேன், நான் ஒரு மர்டராக இருக்கேன், நீ வந்து இந்த மாதிரி சொல்கிறியா சொல்லிட்டு கத்திட்டு அவன் தள்ளி விட்டுட்டு போயிடுறான். இங்கே வெளியில் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. பாரம் உள்ளே போயிட்டு அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னென்னா அவன் சின்ன வயசில் பொங்கி ஹராஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அப்போது வந்து அவன் பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிட்டே இருந்திருப்பான். அதை யோசித்து பார்த்துட்டு அவனுக்கு இப்போ ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது பொங்கி அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். கோமுச்சி என்ன பண்ணுறன்னா, இந்த குழந்தை வந்து கல்ப்ரிட்டு, ஆனால் இந்த குழந்தை வந்து யோகான் கிடையாது. அப்போ யார் தான் வந்து சிக்குக்கை சாவடிச்சது, யோகான் அப்போ எதுக்கு பாரம சாவடிக்க ட்ரை பண்ணான் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது, அவர் இப்படின்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு.
இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு எங்கே எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஹொங்ஜுக்கு கால் பண்ணி நீ எதுக்கு இன்னொரு ஷோ பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹொங்ஜு சொல்ற, எதுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து இந்த ஜிம் ஓனரோட அம்மாவோட மன திருப்திக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு கோமிச்சு சொல்றாரு, அங்க ஏதோ இருக்கு, ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கார்ல யாரும் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து அவர் வந்து நினைச்சு பாக்குறாரு, அவங்க தங்கச்சி வந்து அவருக்காக ஒரு கீச்சைன் மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பா. சாவடிச்சவர் கோமிச்சுக்கு கால் பண்ணும் போது அவரை யாரும் சாவடிச்சிடுறாங்க. கோமிச்சுக்கு யாரோ கால் பண்றாங்க, யாருன்னே தெரியல. ராத்துல யாரா கால் பண்றது அப்படின்ற மாதிரி கோமிச்சு பாத்துட்டு இருக்காரு. டேனியல் லீக்கு யாரோ கால் பண்றாங்க. அவரு ஏதோ சொல்றாரு, ஏதாவது நீ தொலைச்சிட்டா நீ ரொம்பவே பெரிய ட்ரபிள்ல இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருக்கோ கால் பண்ணிட்டு இருந்தார்ல டேனியல் லீ, அது யாருன்னு பார்த்தா பாரும். பாரும் வந்து பிஸியா இருக்கேன், நான் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இதெல்லாம் அந்த ஓசெட்ல இருந்த ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. பாரும் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. இப்ப நாலு பேரும் வராங்க ஓசெட்ல இருந்து. இப்ப பாரும் அந்த எலிங்களை எல்லாம் புடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அவர் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். என்னன்னா, கோமுச்சு ஒரு வாட்டி கால் பண்ணும் போது அவனுக்கு கேட்டிருக்காது. அப்ப பார்த்தா அவன் போன்ல ஏதோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க சாஃப்ட்வேரு. அப்பதான் அவன் பிளான் பண்ணிருப்பான், டேனியல் லீ கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பான். வெளியிலிருந்து இன்னொரு யோகானுக்கு நிறைய தடவை இவர் கால் பண்ணி பேசியிருக்காரு டேனியல் லீ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். யோகானும் யோகானோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே ஓசெட்லேருந்து இல்லை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறான். இப்போ அங்கே பார்த்தா ஒரு டைரி இருக்குது. அப்போ யோசிச்சு பார்க்குறான், பொங்கி ஒரு வாட்டி வீட்டுக்கு வரும்போது அந்த டைரியை இந்த இடத்துல காணும். அந்த டைரியில் பார்த்தா அவன் என்னென்னலாம் கொலை பண்ணாலும் அது எல்லாமே அதில் இருக்குது. அவன் சின்ன வயசில் முயலை சாவடிச்சது கூட அங்கே வச்சுருக்காங்க, அவன் எழுதி வச்சுருக்கான். ஃபுல் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரவே இல்லை, இன்னொரு பையன் டிரான்ஸ்பர் ஆகி அவன் மேக்ஸ்ல வந்து ஒரு அவார்ட் வாங்கினா அந்த பையனை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இன்னொன்னு யோசிச்சு பாக்குறான், அந்த பையனையும் இப்போ யாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி. என்ன பண்றானா, அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறா அந்த ஜிம் ஓனரோட அம்மா கிட்ட. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் நிறைய தடவை சூசைட் பண்ண ட்ரை பண்ண, எனக்கு ஏன்னா என் குழந்தைங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தாங்கன்னா நான் வாழணுன்றது அவன் ஒரு பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்க இங்கே என்ன பண்ணுறான்னா, நான் குழந்தைய பற்றி தப்பாக சொல்லியிருக்கக்கூடாது, ஹொங்ஜு குழந்தைய பற்றி அவங்ககிட்ட போயிட்டு நம்ம சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவள் போகிற வழியில் ஜீவனை பார்க்குறா. ஜீவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டி அவங்களோட டாகை வச்சுட்டு இந்த குழந்தைய எதுக்கு நீங்கள் இங்கே வச்சுட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. வந்து திட்டா, நீங்க என்னது குழந்தைய போய் நாயின்னு சொல்றீங்க, அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டா. அதுக்கப்புறம் ஜீவன் கிட்ட, நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆன்டி வந்து செக்யூரிட்டி கிட்ட, இவங்களை உடனே இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. ஜீவன் இப்ப என்ன சொல்றானா, பொங்கி கிட்ட என்னோட டாகை நீங்க பாத்துக்கோங்க, இந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. பொங்கியும் அந்த டாக் வந்து பாத்துக்கிறான். டாகை கூட்டிட்டு வாக்கிங் போறா. அவகிட்ட இருந்த பார்சல் 805 கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. யாரோ வேகமா வந்து பொங்கியை தள்ளி விட்டு போயிடுறாங்க. அப்ப வந்து பொங்கிக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்து அந்த பப்பி வந்து இந்த பப்பி தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஜீவன் வந்து டாகை வந்து வாங்கிட்டு போயிடுறான். தேங்க்யூ சொல்லிட்டு இப்ப பொங்கியும் கிளம்புறா. அப்போ ஜீவன் வந்து நீ வந்து எங்க வீட்டுல வந்து சாப்பாடு சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. பொங்கியும் அக்செப்ட் பண்ணிட்டு போய் சாப்பிடுறா. இப்போ அங்கே வந்து ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ, ஒரு குழந்தையோட ஃபோட்டோ பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது, அந்த பப்பி தான் இது அப்படின்ட்டு யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டா. ஜீவனே இப்போ ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும். சாப்பிட்டே இருக்கும்போது பொங்கி கேட்குறா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி. ஒரு ஏரியால இருந்தோம், அந்த ஒரு சைக்கோபாத் வந்து ஒரு குழந்தைய அரெஸ்ட் பண்ணால அப்போ அங்கே தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜீவனு. கேட்டு பொங்கி இப்போ ஷாக் ஆகிறா.
ஃபோட்டோல இருக்கிற குழந்தை இப்ப எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி பொங்கி கேக்குறா. ஜீவன் சொல்றான், இந்த மாதிரி அந்த குழந்தை இறந்து போயிட்டான் ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். பொங்கி அந்த சாப்பாடுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா வீட்டுக்கு. ஜீவன் இப்ப பொங்கி போனதும் அந்த போட்டோ எல்லாம் எடுத்து மறைச்சு வைக்கிறா. பொங்கி என்ன பண்றனா கோமுச்சு கிட்ட போயிட்டு கேக்குறா, எனக்கு ஒரு கேஸ் நடந்துச்சுல, அந்த கேஸ் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு குட்டி பையன் வந்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அந்த குட்டி பையன் தான் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டான் இந்த மாதிரி உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அப்பதான் நான் உன்ன வந்து காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி சொல்றான். கோமுச்சியும் நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன், அந்த பையன் எங்க போனானே தெரியல, பையனோட அம்மாவை நான் ஆக்சிடென்ட்டா இன்னைக்கு பார்த்தேன், அதுதான் விதி போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பொங்கி. அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான் சொன்னாங்க. கோமுச்சிக்கு கால் வருது, ஒரு கார் நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான் ஷின்சாங்கு. கேட்டுட்டு இப்ப ஓடி போறான். நினைச்சேன் அதுக்கு ஜீவனும் ஃபீல் பண்றாங்க. இப்ப வெளியில கிளம்ப போகும்போது ஜீவன் அந்த போட்டோஸ் எல்லாம் எதுக்காக எடுத்தாங்க அவங்க நேத்து இருந்த போட்டோஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே போறா. அதுக்கப்புறம் செவர்ல ஏதோ அவங்க அடிச்சிருப்பாங்க, அதை வந்து தொடச்சு பாக்குறா. அங்க தொடச்சு பார்த்தா சோங் யோஹான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு லெட்டர்ஸ் பார்த்துட்டு என்னது யோஹான் தான் என்ன காப்பாத்தினானா, அவன் ஒரு சைக்கோ பாத்தாவால எப்படி என்ன காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் ஒரு அடிப்பட்ட டாகே அவனால காப்பாத்தும் போது என்னோட பாட்டி அவன் சாவடிச்சிருக்க மாட்டான், அப்ப யாரு என்னோட பாட்டியை சாவடிச்சிருப்பா, பாரம் எதுக்கு சாவடிக்க ட்ரை பண்ணா யோஹான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹோங்ஜோ என்ன பண்றான்னா அந்த ஜிம் ஓனரோட அம்மா பேட்டி கொடுத்ததை வந்து பார்த்துட்டு இருக்கா. அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்னோட லைஃபை சேவ் பண்ணதே யோஹான் தான், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த பென்ட்ரைவை போட்டு பாக்குறாரு, அதுல பார்த்தா பாரும் தான் இருக்கான். அப்ப எல்லாம் சைக்கோ பார்த்து சாவடிச்சது பாரும்மா, ஷாக் ஆகி பாக்குறாரு. பாரும் வந்து அந்த குட்டி பையன் யாருன்னு விசாரிச்சிருக்கும் போது யோஹான் அப்படின்னு தெரிய வந்துருது. தெரிய வந்ததும் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டீச்சர் கிட்ட கேக்குறான், இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அதுல இருக்கிற ஒரு நோயை பத்தி கேக்குறான். அப்ப அந்த டீச்சர் சொல்றாங்க, அவன் பின்னாடி யாரோ சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தான், அதனாலதான் இந்த போட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்.